மின்னபரம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு வந்து மாலை ஒரு விழா, அது என்ன விழா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் விருது வழங்கும் விழா. அது பெரியார் திட்டம் நடந்தது, அதுக்கு போயிருந்தேன். திரைப்பட கலைஞர்கள் கருப்பழனியப்பன், போஸ் வெங்கட் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த விருது வழங்கப்பட்டது. அது சும்மா போய் நண்பர்கள் அதனால் வாழ்த்திட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நிகழ்வாக இருந்தது. என்ன நிகழ்வாக இருந்ததுன்னா, ஒரு ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள், அப்புறம் வந்து இந்த சாக்கடை ஜலம் பேச்சு இருக்குல்ல, அதுக்கான எதிர்வினைகள் அதெல்லாம் இருந்தது. யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவர்கள் ஆற்றின எதிர்வினையை விட இந்த எதிர்வினைகள் வந்து ஒரு இதாக இருந்தது. அதாவது காரணங்களை புரிந்து கொண்டு அதை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது நடந்தது. நிறைய தோழர்களை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, அந்த செய்தியை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிவிட்டு இன்றைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கொஞ்ச காலமாகவே நண்பர்கள் வந்து என்கிட்ட, நேயர்களும் சரி நண்பர்களும் சரி, என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னென்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்படி மேலே போதே கீழே போயிட்டே இருக்க ராக்கெட் மாதிரி, அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு. அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதில் வந்து நேரடியான அனுபவங்கள்லாம் கிடையாது இதில், அந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸில். ஏதோ ஒரு 1990 அந்த சமயத்தில் அது ஏதோ ஒரு சிறிய ஆர்வம் ஏற்பட்டது. அப்படிதான் அந்த அஷத் மேத்தா டைம், அந்த டயத்தில். அதுக்கு பிறகு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து என்ன, நான் வந்து ஏதோ ஒரு 100,000 என்னமோ அப்போது, அது வந்து பெரிய பணம் அந்த காலத்தில். அதில் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து வெறும் பேப்பராக மாறி, அன்றைக்கி முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்னாக்கா, என்ன மாதிரி ஆளுக்கு வந்து அது வேலைக்காகாது அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப ஸ்ரூடான ஆற்றல் வேணும் இதுக்கு, அதில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. நான் வந்து நம்மளை மாதிரி களிமண் கோஷ்டிலாம் இருக்குல்ல, அவனுக்கெல்லாம் அது வந்து விலைக்கே ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு அதை விட்டு விலகினவன் தான். அதுக்கு பிறகு அது என்னன்னு கூட பார்க்குறதில்ல, அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு பொருளாதார மாணவனாக அது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு பார்வை உண்டு எனக்கு. இப்போ ஒரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து என்கிட்ட பேசும்போது என்கிட்ட கேட்டான், என்னப்பா இன்னமும் எக்கானமி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறீங்க, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து கண்ணா அப்படின்னா நீ ஏறிட்டு தான் இருக்குது. அவன் அமெரிக்காவில் வந்து PhD ஸ்டூடெண்ட், அவன் முடிச்சிட்டான். இங்கேயும் அப்படி தான் இருக்குது, அங்கேயும் அப்படி தான் இருக்குது, அது என்ன அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இல்லைடா, நான் வந்து அதை பற்றிலாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து அதை பற்றி பேசுறதுக்கு பிடிக்கல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ரொம்ப நாட்டம் நடக்கிறதெல்லாம் பார்த்து அவலமாக இருக்குது எனக்கு. அப்போ அதை வேற பேசி இன்னும் மேலும் மேலும் என்னென்னே இம்சிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்துருந்தது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தானே நினைக்கிறேன், நியூயார்க் டைம்ஸ் தான் ஞாபகம் இல்லை. அதில் வந்து எப்படி அமெரிக்க பொருளாதாரம் என்ன ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆகிட்டுருங்கிறதுக்கும் எப்படி எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த கட்டுரை, அதை அனுப்பிச்சேன் அவனுக்கு. படித்தோடனே அவங்க சொன்னால், ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான், இது படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏன் அப்படி நடக்குது அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு சங்கதி இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் நல்லா தெரியும் கொரோனா தொற்று பெருந்தொற்று, அதனுடைய வகை முடக்கம், அதனுடைய வகை மக்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் போயிருக்கிறது. இந்திய பொருளாதாரம் வந்து -20 அப்படிங்கிறதுல ஆரம்பித்து -10, -28 அப்படின்னு ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு சங்கதிகள் வந்துக்கிட்டு இருக்குது. நிகரமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு -10 அதாவது போன வருஷம் இருந்ததை விட 10 ஒரு பங்கு வளர்ச்சி நமக்கு குறைய போகுது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஊகிச்சிருக்காங்க. அது வந்து கடைசியில் நம்பர்லாம் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுபோல் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி சர்தார் பட்டேல் இருக்கிற ஊருக்கு ஏதாவது ட்ரெயின் விட்டுருக்கேன், அந்த சிலைக்கு ட்ரெயின் விட்டுக்கிட்டு அது கொடியாசிச்சுக்கிட்டு இப்படி காலம் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க,
ஊரில் இருக்கவங்க நேற்று அந்த கூட்டத்தில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா நாடுகள்லேயும் தலைமை அமைச்சரோ அல்லது வந்து மக்கள் குடியரசாக இருந்ததுனாக்கா அவருடைய தலைவரோ அவர்கள் தான் வந்து அந்த கொரோனா தடுப்பூசி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறாங்க. ஏன் நம்ம ஊரில் வந்து அங்கே ஆஸ்பத்திரி வேலை செய்கிற தோட்டி தொழில தொம்பன் தொழிலாளி அவங்களெலாம் போட சொல்கிறாங்க ஏதோ பெரும் கருணையோட அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அந்த கான்ட்ரவர்சி நான் உள்ளே போகவே விரும்பலை, அது ரொம்ப நாளாக வந்து முன்னாடியே நான் வந்து அதை பற்றி பேசுகிறது நிறுத்திட்டேன், அதனால் நீங்களே பார்த்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியா வந்து அதுக்கு கொஞ்சமும் சளைக்கலை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நசிவுகள், இவ்வளோ இழப்புகள், வாழ்வாதார இழப்பு, வருமான இழப்பு, அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய பங்கு சந்தை குறியீட்டு எண் வந்து அப்படியே சும்மா ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்கு, ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்கு. அதை வந்து வெக்கம் இல்லாமல் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் வந்து நம்மள்கிட்ட வேறு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பொருளாதாரம் இப்படி ஆகிடு, சுடுகாடு எக்கானமிஸ்ட்னு வேறு பேர் வச்சுருக்கானோ நமக்கு, எப்படி எளவு சொல்கிறவன் சுடுகாடு எக்கானமிஸ்ட்டு அப்படின்ட்டு. அவனெல்லாம் என்ன சொல்கிறானோ என்கிட்ட, நீ வந்து நம்ம எல்லாம் செத்து போயிட்டான், எல்லாம் செத்துருவான், கஷ்டப்படுறான் அப்படின்னு நீ பேசிகிட்டு இருக்க, பார்த்தியா ஸ்டாக் மார்க்கெட் என்னவா இருக்குது, எங்கே போயிட்டுருக்கு பார்த்தியா, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும். அது மட்டும் இல்லை, நாங்கள் ரொம்ப கெட்டிக்காரனுங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா சமயத்தில் உலகத்திலேயே எல்லா நாடுகளும் எல்லா அரசுகளும் பெரும் அளவில் வந்து பணத்தை போய் எடுத்து செலவு பண்ணிச்சு, பற்றாக்குறை பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு. ஆனால் இந்தியா தான் வந்து ரொம்ப ரொம்ப சாதுரியமாக, அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடியும் பிரதமர் இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வந்து இணையற்ற காரியம் ஒன்று செய்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து அந்த பற்றாக்குறையை வந்து அதிகமாக்காத அளவுக்கு அதிகமாக்கியிருக்காங்க, ஆனால் தவிர்க்க முடியாது. ஆனாலும் நீங்கள்லாம் சொன்னீங்களே நம்ம அதை கொடு இதை கொடுன்ட்டு, அது மாதிரிலாம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம மக்களுக்கு வந்து தாங்கும் சக்தி எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் வந்து மீண்டு எழுந்து எப்படி வந்துட்டாங்க பற்றியா, எப்படா மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியா அப்படிங்கிறோம். ரைட், இதில் வேறு என்ன தெரியுமா, ஒரு சப்பக்கட்டு. வேறு என்ன சப்பக்கட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மோடிக்கு ஆதரவாளர்கள் இல்லை, நாங்கள் நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவாளர்கள் இல்லை, நாங்கள் பாஜக ஆதரவாளர்கள் இல்லை. நாங்கள் வந்து நீங்கள் என்ன ஆதரவாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து என்ன ஆதரவாளர்கள்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது இப்போ அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு நமக்கு செய்தியெல்லாம் அனுப்பிச்சிட்டு கிடக்கிறாங்க. சரி, இந்த ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இதில் என்ன புரியாத புதிர் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் என்ன சொன்னானுங்க, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நாடியாக, இப்போ நாடி பிடிச்சி பார்க்குறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, இப்போ அதெல்லாம் இல்லை. முன்னாடிலாம் வந்து மருத்துவர்கள் என்ன செய்வாங்கனாக்கா, கையில் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, என்ன இது எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி இந்திய ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய நாடியாக கருதப்பட்டது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது. அதாவது வந்து அந்த நாடு நல்லா இருந்தால் நாட்டில் இருக்க மக்கள் நடப்பாங்க, மக்கள் நல்லா இருந்தால் மக்களை நம்பி செய்ய தொழிலில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்கள் நல்லாயிருக்கும், நிறுவனங்கள் இருந்தால் நிறுவனங்கள் இருக்க பங்குதாரர்கள் நல்லா இருப்பாங்க, பங்குதாரர்கள் இருந்தால் அதனுடைய பங்குகள் நல்லாயிருக்கும். அப்போது ஒருத்தன் வந்து பங்கு நல்லாயிருக்கும்னு நினச்சி அதில் வந்து மேலும் மேலும் முதலீடு பண்ணுறாங்க முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொன்னால், அவருடைய கணக்கு என்ன அப்படின்னா, நாடு நல்லாயிருக்கும், நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது என்னடா, இது -20 போகுது, -10 போகுது, -30 போகுது, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்க. அப்போ நாடி துடிப்பு பார்க்குறவன் வந்து கிறுக்கு போயிடலாம். அப்போ நாடிக்கும் இது படுக்கையில் கிடக்கிறவன் நாடிக்கும் இவன் நாடிக்கும் வித்தியாசம் தெரியாது அவனுங்களுக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது வந்து அதை பற்றி பேசுகிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது ஒரு வீக்கம் அப்படின்னு. என்ன வீக்கம் அப்படின்னா, ஒரு நீர் குமிழி மாதிரி அது எப்போ வேணாலும் வெடிச்சிடும். ஏன் வெடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டினுடைய நிலவரத்துக்கு அடிப்படை பொருளாதாரத்தினுடைய அடிப்படைக்கும் இந்த ஸ்டாக்கினுடைய பிஹேவியருக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. யார் சும்மா என்ன மாதிரி வந்து சுடுகாட்டு எக்கானமிஸ்ட்லாம் சொல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யார், நம்ம சக்திகாந்த தாஸ் இருக்கார் பேரறிஞர், அவர் வந்து அவர் தலைமையில் இயங்கக்கூடிய இது இருக்க ரிசர்வ் பேங்க்கு, அது வந்து ஒரு அறிக்கை கொடுக்குது. என்ன அறிக்கை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்திய பொருளாதாரத்துக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் ரிஸ்க் அப்படின்னா எதிர்பாராமல் என்ன நடக்க போகுது அப்படின்னு அதில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கொரோனா சமயத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய கிரெடிட் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணோம்,
அதாவது நாங்கள் கடன் கொடுக்கும் கொள்கையெல்லாம் ரொம்ப தளர்த்திக்கிட்டோம். அதனுடைய விளைவாக பொருளாதாரத்தில் நிறைய பேருக்கு கடன் கொடுக்கப்பட்டது. அந்த கடன் கொடுக்கப்பட்டதுனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்து நடந்தது, சில விஷயங்கள் நாங்கள் எதிர்பாராமல் நடந்திருக்குது. எதிர்பாராமல் நடந்த விஷயம் என்ன, அது வந்து ஆயுதத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ்மாங்க. அந்த அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் என்னடான்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டாக் மார்க்கெட் வந்து இது மாதிரி கண்ணாபின்னு ஏறிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போது ஏன் அப்படி ஏறுது அப்படின்னையோ பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்கவே இந்த கொரோனா காலத்தில் மக்கள்லாம் துயர் வரக்கூடாது அப்படின்னா எல்லா அரசுகளும் எல்லா மத்திய வங்கிகளும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பம்ப் நிறையா வந்து கட்டிட்டு பம்ப் பண்ணியிருக்காங்க, சிஸ்டத்துக்குள்ளே சப்போர்ட் நிறையா பம்ப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவலங்களையும் இந்த பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு ஒரு பக்கம், அதெல்லாம் தீர்க்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, பெரும் அளவில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அது அந்த பணம் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது. ஸ்டாக் மார்க்கெட் வந்தருடைய விளைவு வந்து பொருளாதாரம் வந்து 15%, 20%, 25% சுருங்கினா கூட ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. அதுதான் காரணம். அப்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல் வந்து என்ன செய்கிறான் கேட்டிங்கன்னா, எல்லா சந்தர்ப்பத்துலையும் பணம் பண்ணுறது அப்படிங்கணும். அதுக்காக அது ஒன்றும் தப்பு கிடையாது, பணம் பண்ணுறத எல்லாருடைய தர்மமும் அதுதான், பணம் பண்ணுறது தான். ஆனால் இந்த சமயத்தில் இது மாதிரி நடக்கிறது அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னடா இது வந்து நாட்டில் பொருளாதாரம் இவ்வளோ மோசமாக இருக்கும்போது இப்படி நடந்தேன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு இது வந்து எல்லாரும் பேச மறக்கிற அல்லது மறுக்கிற அல்லது புரியாமல் இருக்கிற ஒரு காரணம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தாழ்வு வந்திருக்கு பொருளாதாரத்தில். எப்படி அப்படின்னா, கீழே வந்து இப்போ இன்றைக்கி இன்னொரு செய்தியும் வந்திருக்கு, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை செய்தி வந்திருக்கும் பொழுதே இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் சங்கத்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்றாண்டு வந்து நம்மளுடைய இது இருக்குது பாருங்கள், நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வெளிநாடுகள்லேருந்து வந்த முதல் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 6,000 கோடி தான் வந்தது போன வருஷம். இந்த வருஷம் வந்து 230,000 கோடியா எவ்வளவு, 236,000 கோடி வந்திருக்கு. எப்படி பாருங்கள், 6,000 கோடி எங்கே இருக்குது, 236,000 கோடி வந்து எங்கே இருக்குன்ட்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் இங்கே வருது அப்படின்னு கேட்டால், அங்கே இன்ட்ரெஸ்ட்டே ரொம்ப கம்மி எங்கள் வெளிநாடுகளில். இப்போ மேற்கு உலக நாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 0% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே பணத்தை பேங்க்கில் லோனை வாங்கி, அது மட்டும் இல்லை பேங்க்கை வந்து என்னென்னா அந்த இது சொன்னால இது கொரோனாக்காக நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு, அதுலேருந்து வர பணத்தை எல்லாத்தையும் உணவு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது மேலும் 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 அதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏறிட்டே பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற பணத்தை மேலும் மேலும், அதாவது அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இருக்கோ இல்லையோ அவன் வந்து ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டே போகிறான். அன்றைக்கி யாரே ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார், அவர் சொன்னார் இந்த மாதிரி நாங்களாம் வந்து இந்த அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னு. என்னத்தையே அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்கில் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்திட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, எங்களாலே அசஸ் பண்ண முடியல. இனிமேல் போகிறது அப்படிங்கிறது வந்து எப்படி போகுது என்ன வருதுன்னு எங்களுக்கும் புரியல. அதனால் இனிமேல் வந்து நான் எங்களை நம்பி வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறதே நிறுத்திட்டாங்களாம். அப்போது ஏன் இதை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சனியை அவங்களோட ஒழிஞ்சு தொலையாது. எப்படி இந்த மாதிரி வந்து பெரும் பணக்காரர்கள் வந்து அங்கே வந்து வெளிநாடுகளில் பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டாந்து அந்த பணத்தை வாங்கி கொண்டாந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அவர்கள் தான் லாபம் பார்க்க போகிறாங்க, நஷ்டத்தை அவங்க தானே பார்த்துக்க போகிறாங்க. நம்ம எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுமாதிரி கவலைப்படாமல் இருந்து தொலைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளைக்கு இந்த பபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர்க்குமிழி இருக்குல்ல, நீர்க்குமிழி உடைந்தால் அது என்னாங்கன்னா, அதுக்கு பேர் கண்டேஜியன் எஃபெக்ட்னு பேர். கண்டேஜியன்னா எப்படி அப்படின்னா, நோய் தொற்று இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நோய் தொற்று மாதிரி ஒருத்தன்டேந்து ஒருத்தன் நமக்கு வேணும்னு போய் அவன்கிட்டருந்து பிடிச்சிட்டு வர்றது இல்லை. அது நீங்கள் அறிஞ்சு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அது வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் உங்கள்கிட்ட வந்து சேரும். அது அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அது மாதிரி ஒரு பெரிய கிராஷ் வந்தது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் சுருங்கும். பொருளாதாரம் சுருங்கும் பொழுது வேலை, இப்போ முதலாளி இருக்கானா, முதலாளிகிட்ட பணத்தை இழக்கிறான்னு வச்சுங்க, அவனை நம்பியிருக்க தொழிலாளிகள் என்னவான், அவன்லாம் போய் தெருவில் தான் நிற்கணும். முதலாளி தெருவில் நிற்கிறது மட்டும் இல்லை, தொழிலாளியும் தெருவில் தான் நிற்கணும். அதுதான் கண்டேஜியன் எஃபெக்ட்டுங்கிறது. அந்த மாதிரி ஒரு கண்டேஜியனில் இது கொண்டே விடும். அப்போ பொருளாதாரம் ஏற்கனவே மந்தத்தில் இருக்கு, மந்தத்தில் இருக்கும் பொழுது இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு. அப்போது நம்ம வந்து இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடந்த 30-40 வருஷத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய வேலை என்ன வேலை செய்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை சாய்த்து கொண்டு இருப்பார். அப்படி ஒரு பக்கம் வந்து பணம் வந்து ரொம்ப ரொம்ப சில பேர்கிட்ட பெரும் அளவில் குமிஞ்சிருக்கு. நம்ம என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மலாம் பெரிய பணக்காரன்ட்டு கையில் பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிறான், கழுத்தில் சங்கிலியாக போட்டுக்கிறான், நாய் மாதிரி திரியிறான். ஆனால் இவெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜுஜிபி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு நம்ம பொருளாதாரத்தில்
0.001% ஒரு கோஷ்டி இருக்குது அவங்கள்ட்ட, அவங்கள்ட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்க பணம் இருக்குல்ல, நாலு மேலையும் பொழுது ஒன்றியுமா, அந்த பணம் எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற இடத்துல இவன்லாம் வந்து பிடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்னமோ பெரிய இவன் தான் எல்லாம் சாதிச்சிட்டம்னு அன்றைக்கி ஒரு ஷோவில் பார்க்குறேன், கல்யாணத்துக்கு என்னமோ சீர் பண்ணேன், எத்தனையோ எத்தனையோ கோடிக்கு பண்ணேன்னு எதோ சொல்லிட்டு இருக்கானோ. அது வந்து இவன் இந்த மாதிரி பைத்தியக்காரனாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க, நாட்டில் இது நடந்துகிட்ருக்கு, எப்படி நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி வந்து வரலாறு காணாத அளவில் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய உச்சம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் உச்சத்துக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வருது இன்றைக்கி. என்ன அந்த செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எனக்கு வேலை கொடு வேலை கொடுன்னு வேலை செய்கிறதுனால சராசரியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 100 நாள் கிடைக்கக்கூடிய 100 நாள் வேலையினுடைய சராசரி அளவு இருக்குல்ல, அது குறைஞ்சி போயிருக்கு அப்படின்ட்டு. அப்போது ஒரு பக்கம் அந்த 200 ரூபாயா என்னமோ தான் இப்போ சம்பளம், 100 ரூபாய் 200 ரூபாய் ஆமாம் தெரியல கரெக்டாக. அப்போ அவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் போய் அந்த வேலை செய்கிறதுக்கு, அந்த பணத்தை வாங்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிற ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ பெருசாக ஏறுது அப்படிங்கும்போது நம்ம ஊரில் ஏற்றத்தாழ்வு எவ்வளோ தாரதமியம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கங்க. அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி. அந்த சங்கதியோடு இன்றைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. நடைபோடும் தமிழகமே, வெற்றி நடைபோடும் தமிழகமே, வெற்றி நடைபோடும் தமிழகமே, வெற்றி நடைபோடும் தமிழகமே. காவிரி நதி நீர் சல 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 பிடிப்பவ கலகல கலவென, ஏற்றம் பிறந்திட மாற்றம் துலங்கிட, வெற்றி நடைபோடும் தமிழகமே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.